மனுஷன் அதை டிக்ளேர் செய்து தொடங்கியாட்டே ஆமென் அந்த ஆவிக்குரிய மனுஷன் அறிக்கை பண்ணுவதாக ஓ இது பகல் இந்த பகல் ஆன்ம மனுஷனில் உள்ள ஆ வியக்தித்வத்தை நீங்கள் கண்டாட்டே ஆமென் இந்த பிற்பகல் ஆவிக்குரிய மனிதனில் இருக்கிறதான ஆமென் அந்த பர்சனாலிட்டி அந்த நபரை வந்து கண்டுபிடுங்க நீங்கள பிசிக்கல் அப்பியரன்ஸ் கண்டா நீங்கள் டவுன் ஆகி போகும் உங்களுடைய வெளிப்படையான தோற்றம் கண்டால் நம் சோர்ந்து விடுவோம் நீங்கள பிசிக்கல் ரிலம் கண்டால் நீங்கள் சிலப்பால் மடுத்து போகும் ஆமென் வெளிப்படையான ஆமென் மண்டலங்கள் கண்டால் நம் சோர்ந்து விடுவோம் ஓ நீங்களோட புறமே உள்ள சாகஜியங்கள் நோக்கியால் சிலப்பால் நீங்கள் மறுத்து மடுத்து போகும் புறம்பான சூழ்நிலைகளை பார்த்தால் நம் சோர்ந்து விடுவோம் என்னால் ஒரு கூட மனுஷன் நீங்களுடைய அகத்து மறைஞ்சிருப்புண்டு அம்மா ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு மறைந்திருக்கிற மனுஷன் உண்டு ஓ கிறிஸ்துவின் நிறவுள்ள ஒரு மனுஷன் கிறிஸ்துவினுடைய நிறைவுள்ள ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்து நிற்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்துவினுடைய மகிமை நிரம்பி நிற்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் சாநித்தியத்தை வகிக்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை சுமக்கிறதான ஒரு உள்ளான மனுஷன் ஹல்லேலூயா அமேன் சொல்லுங்க கிறிஸ்துவினுடைய நிறைவுள்ள ஒரு மனுஷன் கிறிஸ்துவினுடைய மகிமை சுமக்கிற ஒரு மனுஷன் ஹல்லேலூயா ஒரு உள்ளான மனுஷன் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஒரு உள்ளான மனுஷன் என கொள்ள இருக்கிற 2024 இல் எனக்கு வலிய ஒரு தரிசனம் உண்டு 2024 எனக்கு பெரிதான ஒரு தரிசனம் உண்டு rising to the ownership ஓ என்னுடைய உரிமைக்கு நேராக எழும்புகிற ஒரு ஆண்டவர் rising to ownership ஓ என்னுடைய உரிமைக்கு நேராக எழும்புகிற ஆண்டவர் என் அவகாசத்திலேக்கு நான் பிரவேசிக்கணும் சொல்லுங்க என்னுடைய உரிமைக்கு நேராக நான் எழும்ப வேண்டும் என் அவகாசத்தை நான் பிராபிக்கணும் ஓ என்னுடைய உடைமை உரிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிதா எனக்கு ஒருக்கியிருக்கிற அவகாசத்தை எனக்கு பிராபிக்கணும் என்னுடைய பிதா எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சுதந்த ஒருவருக்கொருவர் கோபம் வந்து கோபிக்கப்பட்ட மனுஷனாய் கோபத்தின் அடிமையாய மனுஷனாய் ஆமென் கோபத்துக்கு அடிமையான பழைய மனுஷனாக ஆத்மா நிறைவில்லாத மனுஷனாய் ஆவிக்குரிய நிறைவில்லாத மனுஷனாய் 2023 உங்களுக்கு நஷ்டப்பட்டு போய் 2023 நாம் இழந்து விட்டோம் புறமே நோக்கியா நீங்கள் பயங்கரமாய் அபிஷிக்தனா ஆமென் வெளிப்படையா பார்த்தா நாம் அபிஷேகம் உள்ள பஷே உள்ளில் பயங்கர பகையா ஆனால் உள்ளத்தில் பகை எனக்கு யாரோட வித்வேஷம் இல்லன்னு பரையுது எனக்கு யாரோட பணக்க இல்ல எனக்கு யார்கிட்டயும் கோபம் இல்ல நம்ம சொல்றோம் பஷே வாதுறா அவர குற்றவே பரையுது ஆனா வாய திறந்தா நம்ம அவங்க உங்களுடைய ஆத்ம மனுஷன் எழுந்தேல்க்கா பற்றாத போய் ஆமென் உணாவிக்குரிய மனுஷன் எழும முடியாம ஆனா நீங்க தான் ஒன்னு பரனே 2024 நான் நியூ கிரியேஷன் ஆன ஆமென் 2024 ஐ அம் நியூ கிரியேஷன் ஐ அம் நியூ கிரியேஷன் சொல்லுங்க நான் நியூ கிரியேஷன் அசூயுள்ள பழைய மனுஷன் அல்ல ஆமென் சொல்லுங்க பராமே இருக்கிற அந்த பழைய மனுஷன் மற்றளோர குற்றம் பரையின பழைய மனுஷன் அல்ல குறைவே சொல்கிற பழைய மனுஷன் அல்ல கால்வரி க்ரூஷில் கிறிஸ்துவினோடு கூட மரிச்ச ஆ சத்த மனுஷன் அல்ல இது ஆமென் சொல்லுங்க ஆமென் ஹalleluya கால்வரி சிலுவையில் கிறிஸ்துவேசுவோடு கூட அடிக்கப்பட்ட அந்த பழைய மனுஷன் அல்ல மகத்துவத்தில் உயர்த்தெழுந்தேற்ற வியக்தியா நான் அது പറഞ്ഞു மகிமையில் எழும்பி இருக்கிற ஒரு மனுஷன் தான் ஐ அம் எ ரெசரெக்டட் பர்சன் ஓ நான் உயிர்த்தெழுந்த மனுஷன் உயர்த்தெழுந்தவர் மாத்திரம் வந்து செலிப்ரேட் செய்து தொடங்கியாட்டே உயிரோடு எழும்பினவர்கள் மட்டும் கிறிஸ்துவினோடு கூட சத்த மனுஷன் அல்ல ஓ கிறிஸ்துவோடு கூட செத்த அந்த பழைய மனுஷன் அல்ல சாபத்தில் சத்த மனுஷன் அல்ல ஜடிக சுபாவத்தில் சத்த மனுஷன் அல்ல நான் சுபாவத்தில் செத்த அந்த பழைய மனுஷன் சொல்லுங்க நான் உயிர்த்தெழுந்த புது மனுஷன் உயர்த்தெழுந்தப்பட்ட வியக்தியா நான் உயிரோடு எழும்பின புதிய மனுஷன் எங்கே உயர்த்தெழுந்தப்பட்ட வியக்தி எவ்விதமாக உயிரோடு எழுப்பப்பட்ட அபிஷேகம் இழந்து விடக்கூடாது 2023 உங்களுக்கு வாக்குத்தத்தம்
பலதும் பிராபிக்கன் கழிஞ்சில்ல 2023 ல अनेகம் வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை എന്നാൽ இன்ன நீங்கள் டிக்ளேர் செய்து நான் என்ட வாக்குத்தத்தை நஷ்டப்படுத்தத்தில்ல ஆனால் இன்றைக்கு அறிக்கை பண்ணுங்க நான் என்னுடைய வாக்குத்தத்தை இழந்து விட மாட்டேன் காரணம் நான் ஆதினகத்தேக்க பிரவேசிச்ச வியக்தியா ஏனென்றால் நான் அதுக்குள் பிரவேசித்த நபர் இனி ஜீவிக்கிறது நான் அல்ல சொல்லுங்க இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழுகையா சொல்லுங்க கிறிஸ்துவானவர் என்னில் வாழுகையா ஓ கிறிஸ்ட் கிறிஸ்ட் கிறிஸ்து என்னில் வாழுகையா சொல்லுங்க கிறிஸ்துவானவர் என்னில் வாழுகையா கிறிஸ்து என்னில் வாழுகையா சொல்லுங்க கிறிஸ்து என்னில் ஆளுகையா ஓ நான் ஒரு ஹோலி ஸ்பிரிட் பர்சன் ஆன டிக்ளேர் செய்தே சொல்லுங்க நான் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு நபர் பரிசுத்த ஆவியின் நிறைவுள்ள மனுஷனா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுள்ள மனுஷனா நான் ஆவியினுடைய நிறைவுள்ள நபர் ஓ நான் ஒரு ஸ்பிரிட் பீயிங் ஆன டிக்ளேர் செய்தே சொல்லுங்க நான் ஒரு ஆவிக்குரிய ஐ அம் எ ஸ்பிரிட் பீயிங் நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஓ நான் ஆத்மா ஜீவியானது என்று டிக்ளேர் செய்தே சொல்லுங்க நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆல்கா செபெட்டே பிரஹாஷியாட்டே உரிமை எனக்கு ரே மாஷே கேட்டேரியா ரே காசி கேட்டேரியா லட்சியம் அதுதான் ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன் கிடைக்கிற ப்ராப்பர்ட்டிகள் அம்மேன் ஆவிக்குரிய மண்டலத்தில் கிடைக்கிறதா நீங்கள் பிசிக்கல் ரிலேஷனுக்கு இந்த பகல் வெளிப்படுகையா அம்மேன் உங்களுடைய வெளிப்படையான எல்லைகளில் அது வெளிப்படுகிறது அது சில ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்களாய் அது சில ஆவிக்குரிய கிருபா வரங்களாய் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் ஆய் அம்மேன் சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக சில கிருபா வரங்களாய் சில வரங்களாக சில அபிஷேகமாய் சில அபிஷேகமாக சில லேண்ட்களாய் சில நிலங்களாக சில ஃபைனான்சியல் பிளஸிங் ஆய் அம்மே பொருளாதார ஆசீர்வாதங்களாக சில பிளஸிங் ஆய் ஓ அம்மே சில வெளிநாடு ஆசீர்வாதங்களாக ஓ அப்பன்ற ப்ராப்பர்ட்டி உங்கள் மேல் கைமாற்றப்படுகிறது அப்பாவினுடைய ப்ராப்பர்ட்டி உங்கள் மேல் கைமாற்றம் செய்யப்படுகிறது வியாபாரம் பண்ணும்படிக்கு என் கரத்தில் சிலதை ஒப்பு கொடுத்திருக்கிறார் வார்த்தை கிரைஸ்ட் ஜெனரேஷன் மீது பதித்திருக்க
இருக்கிறது என்று சொன்னால் அது இழந்து விடாமல் இந்த பிற்பகல் சில ஓனர்ஷிப்புக்குள்ள என்டர் ஆகி விடுங்க. அவகாசங்கள் வெளிப்படுகிறது. சில ப்ராப்பர்ட்டிகள் உங்கள் கரத்தில் திறக்கப்படுகிறது. சில ஆஸ்திகள் வெளிப்படுகிறது. ഈ വർഷത്തിലേക്ക് പ്രവേശിച്ചിട്ട് ഈ നാണ്ടിൽ പ്രവേശിച്ച് എനിക്ക് ആത്മാവിൽ കയറാൻ പറ്റുന്നില്ല. എന്നാൽ ആവിയിലെ മൂപ്പണ മുടിയവില്ല. എനിക്ക് ആത്മാവിൽ ആരാധിക്കാൻ പറ്റുന്നില്ല. എന്നാൽ ആവിയിൽ ആരാധിക്ക മുടിയവില്ല. എനിക്ക് ആത്മശക്തിയിലേക്ക് പ്രവേശിക്കാൻ പറ്റുന്നില്ല. എന്നാൽ ആവിയാനവരുടെ വല്ലമയ്ക്കുൾ ഏറെ മുടിയവില്ല. അങ്ങനെയുള്ളവർ ഇതിനകത്തുണ്ട്. അപ്പടിയുള്ളവർകൾ ഇരിക്കുകൾ. അങ്ങനെയുള്ളവർ മാത്രം അത് കരം ഉയർത്തിയാട്ടെ. അപ്പടിയുള്ളവർകൾ മറ്റും അത് കരങ്ങളെ ഉയർത്തിക്കൊണ്ട് എനിക്ക് ആത്മാവിൽ പ്രവേശിക്കാൻ പറ്റുന്നില്ല. ഓ എനിക്ക് അത് ആവിയിലെ ഏറെ മുടിയവില്ല എന്ന് സൊല്ലുക. അങ്ങനെ പറയുന്നവർ മാത്രം ഫ്രണ്ടിലേക്ക് വന്നു. അപ്പടിയുള്ളവർകൾ മറ്റും ഇതിനു മുന്നാടി വന്നു വിടുക. എനിക്ക് ആത്മാവിൽ ആരാധിക്കാൻ പറ്റുന്നില്ല. എനിക്ക് ആവിയിൽ ആരാധിക്കാൻ മുടിയവില്ല. എനിക്ക് ആത്മശക്തിയെ പ്രാപിക്കാൻ പറ്റുന്നില്ല. എന്നാലേ അമ്മേ ആവികാരുടെ വല്ലമയെ പറ്റിക്കൊള്ള മുടിയവില്ല. കൈ ഉയർത്തിയവരെല്ലാം ഫ്രണ്ടിലേക്ക് വന്നു. കൈ തൂക്കുന്നവർ എല്ലാം ഒന്ന് ഫ്രണ്ടിൽ വന്നു വിടുക. അമ്മേ നമ്മ ഒരു അമ്മേൻ പുതിയ ആവിക്കുറിയ മണ്ഡലത്തിൽ പ്രവേശിക്കാൻ അനുഭവിക്കാൻ പറ്റുന്നില്ല. എന്നാൽ എന്നാൽ അത് അനുഭവിക്കാൻ മുടിയവില്ല എന്ന് സൂചിപ്പിക്കുന്നു. അമ്മ എങ്കെല്ലാമോ എന്നുടെ ആവിക്കുറിയ മണ്ഡലങ്ങൾ അമ്മേൻ അത് സോർന്നു പോയിരിക്കുന്നത് പോലെ. ഏതാൽ കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്നു. നിങ്ങൾക്കിത് നഷ്ടപ്പെട്ടു പോകരുത്. അമ്മേൻ നിങ്ങൾക്ക് ഇത് ഇളന്നു പോക വിടക്കൂടാതെ. നിങ്ങൾക്ക് ഇത് നഷ്ടപ്പെട്ടു പോകല്ലേ. അമ്മേൻ ഹല്ലേലൂയ നിങ്ങൾക്ക് ഇത് നഷ്ടപ്പെട്ടു പോകരുത്. നിങ്ങളെ മേലും ഇത് വെളിപ്പെടണം. അമ്മേൻ നിങ്ങൾ മേലും ഇത് വെളിപ്പെട വേണ്ടേ. അതിനെ കർത്താവാ നിങ്ങളെ വിളിച്ചപ്പോൾ മുന്നിലേക്ക് കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത്. അമ്മേൻ ഹല്ലേലൂയ കർത്താൻ നിങ്ങളെ അഴയിട്ട് അമ്മേൻ ഹല്ലേലൂയ മുൻപന്തിയിലേക്ക് കൊണ്ടുവന്നിരിക്കുന്നു. നഷ്ടപ്പെട്ട ആത്മശക്തി നിങ്ങളുടെ മേലേക്ക് കർത്താവ് പകരും. നഷ്ടപ്പെട്ട ഇളന്നു പോന ആവിക്കുറിയ വല്ലമയെ കർത്താൻ പകരും. ഏർക്കനവേ കർത്താൻ നമുക്ക് വാഗ്ദത്തം പണിയിരിക്കുന്നു. എന്ത എല്ലയിലെ നമ്മുടവർകളാക ോ എഴുമ മുടിയാമൽ ഇരുക്കോമോ இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலே அதில் இருந்து கர்த்தர் நம்மை கை தூக்கி அம்மே எழும பண்ணும் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி யாரெல்லாம் சோர்ந்திருக்கிறீர்களோ உங்களுடைய பலத்தினாலே அல்ல இன்றைக்கு கர்த்தருடைய பலத்தினாலே கர்த்தர் உங்களை கை தூக்கி எழும பண்ணுகிற ஒரு பகல் இது. ஆவியானவருடைய மகிமை என் மேல் விளங்கப்படுவதாக இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்க்கையில மிஸ் பண்ணி நான் போக கூடாது. ஒரு நொடி கூட என்னுடைய வாழ்க்கை வெறுமையாக போக கூடாது. நாட்கள் வெறுமையாக கூடாது. நேரங்கள் வெறுமையாக கூடாது. ஆண்டுகள் வெறுமையாக கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கனி கொடுக்கிற அனுபவம், எழுப்புகிற அனுபவம். ஓஹோ
പാസ്റ്റർ എനിക്ക് ആത്മനിറവിലേക്ക് പ്രവേശിക്കാൻ കഴിയുന്നു എന്ന് പറയുന്നവരെല്ലാം ഒന്ന് കൈ ഉയർത്തിക്കേ. എന്നാൽ ദാവിയാനവരുടെ പ്രസന്നതകൾ നിറവുകൾ എന്നാൽ പ്രവേശിക്കാൻ മുടികരുത് എന്ന് ചൊല്ലുകരവർ. ഒന്ന് ശബ്ദമുയർത്തി സ്തുതിച്ചു തുടങ്ങിക്കോ, ഒന്ന് പ്രേസ് ചെയ്ത് തുടങ്ങിക്കോ. നിങ്ങൾ തന്നെ ഹെവനായി കണക്ട് ആയിക്കേ. നിങ്ങളാകവേ പരലോകത്തോട് ചേർന്നു കൊള്ളുക. നിങ്ങൾക്ക് വേണ്ടി തുറന്നിരിക്കുന്ന ഒരു അപ്പന്റെ ഭവനമുണ്ട്. ഉങ്ങൾക്കാകെ തിരക്കപ്പെട്ടിരിക്കുന്ന ഒരു തകപ്പനുടിയ വീടുണ്ട്. ആ വാതൽ നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഒരിക്കലും അടയത്തില്ല, അത് തുറന്നു തന്നെ ഇരിക്കും. അമേൻ. അന്ത വീട്ടുവാസൽ ഒരുപോലും അടയുന്നു പോവതില്ല, അത് എപ്പോഴും തുറന്നു. നിങ്ങളെ സ്വീകരിക്കുന്ന നല്ലൊരു പിതാവ്, ഉങ്ങളെ അമേൻ ഏറ്റുകൊള്ളുക നല്ലൊരു തകപ്പൻ. നിങ്ങൾ അപ്പന്റെ ഭവനത്തിലേക്ക് കടന്നു വന്നാട്ടെ. അമേൻ. ഈ തകപ്പനുടിയ വീട്ടുക്കുള്ള പ്രവേശിച്ചു വിടുക. നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടെ സ്നേഹവന്ദനം. മർക്കോസിന്റെ സുവിശേഷം 16:10 അതിന്റെ 20-ാമത്തെ വചനം നമ്മോട് ഇങ്ങനെ പറയുകയാണ്, കർത്താവ് അവരോട് കൂടെ പ്രവർത്തിച്ചും അവരാൽ നടന്ന അടയാളങ്ങളാൽ വചനത്തെ ഉറപ്പിച്ചും പോന്നു എന്ന്. ഇന്ന് ഈ അത്ഭുത സാക്ഷ്യം കേൾക്കുന്ന ദൈവമക്കൾ, അമേൻ, എത്ര പേർ ഉറച്ചു വിശ്വസിക്കുന്നുണ്ട്? ഇന്നും നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തു ജീവിക്കുന്ന ദൈവമാകുന്നത് കൊണ്ട് അത്ഭുതങ്ങളാലും അടയാളങ്ങളാലും വചനത്തെ ഉറപ്പിക്കുന്ന കർത്താവാണെന്ന്. അങ്ങനെ ഇന്നൊരു അത്ഭുത സാക്ഷ്യം, ആശാദേവിയക്കയുടെ അത്ഭുത സാക്ഷ്യം നമ്മളിന്ന് കേൾക്കാൻ പോവുകയാണ്. അകസ്ലങ്ങനെ കർത്താവ് നമ്മുടെ വാഴ്ക്കയിലെ എന്ന പെരിയ അത്ഭുതത്തെ ചെയ്ത കർത്താർക്ക് സൂത്രം. എനിക്ക് വന്ന് തിടീർന്ന് ഒരു തലച്ചുത്തിരിച്ചു, ഒരു വാങ്കി വന്നിച്ചു. അപ്പോൾ എന്നെ ചെയ്തതിനെ എനിക്ക് തെരിയാമ വീട്ടിലെ ആർമി ഇല്ലേ. എത്ര നാൾ അപ്പടി ഉങ്ങൾക്ക് 6 നാൾ ഇരുന്നിച്ച് വീട്ടിലേയും. ഓക്കെ. അപ്പോൾ പറയുന്നത് 6 ദിവസമായിട്ട് നിരന്തരമായിട്ട് അക്കയ്ക്ക് ഷർദലും ശാരീരികമായ ബുദ്ധിമുട്ടും എല്ലാം അനുഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. അപ്പുറം അക്ക എനിക്ക് എന്തിച്ച് നടക്ക മതിയാത് ഊന്തുതം പോവേ. അപ്പോൾ 6 ദിവസം കറിയ അമ്മാവ് കൂപ്പിട്ട്, അപ്പോൾ അമ്മ ജപിച്ചു. എങ്ങൾക്ക് ജപിക്കും പോലെ ഉരുള തന്നി കുടിക്കും പോലെ വാന്തി ഇല്ല എനിക്ക്. மறுநாள் தேனிக்கு மீட்டிங் போகணும்னா அண்ணன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டு போகணுங்கும்போது எனக்கு ஒன்றும் முடியல. அப்போ அண்ணன் என்னை தூக்கி கொண்டு போச்சு. அந்த நைட்டு ஒரு நாள் என்ன போகிற முதல் நாள் 12 மணிக்கு நைட்டு எனக்கு வாந்தி பண்ண ஊந்து தான் போவேன், அண்ணன் பின்னாலே வரும். அப்போ போய் நான் வாந்தி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து நின்றுக்கிட்டு இருந்தது திடீர்னு கீழே வந்தாச்சு 12 மணிக்கு. அப்போ என்ன செய்ய அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ நான் ஒரே வார்த்தைனா, ஆண்டவரே எனக்கு எந்திக்க முடியாது, தூக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். பண்ணி முடிச்சு பார்த்தாரு. அப்போ நான் ரொம்ப நினச்சேன். மறுநாள் என்னை ஆஸ்பத்திரி ட்ரீட் பண்ணாங்க. அப்போ எல்லாருக்கும் நாங்கள் உனவைய நம்ப முடியாது, எல்லாம் இறந்து உயிர் வந்துட்டாங்க. சிஸ்டர் பரையின சாட்சியம் இதான. അക്കയ്ക്ക് നിരന്തരമായിട്ട് ഇങ്ങനെ വൊമിറ്റിങ് കൂടി നടക്കാൻ പോലും കഴിയാത്ത വിധത്തിൽ നിലത്ത് ഇഴഞ്ഞ് പോയാണ് വൊമിറ്റിങ് ചെയ്തുകൊണ്ടിരുന്നത്. അതുപോലെ 6 ദിവസം നിരന്തരമായിട്ട് വൊമിറ്റിങ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇതിനിടയ്ക്ക് ഒന്ന് വീട്ടിലേക്ക് വിളിച്ച് പ്രാർത്ഥിച്ച് വെള്ളം കൊടുത്തു എന്നൊക്കെ പറയുന്നുണ്ട്. എന്നാൽ നോക്കണം പ്രീതി മക്കളെ, ഒരു ദിവസം രാത്രി 12 മണി ആയപ്പോൾ സഹിക്കാൻ വയ്യാത്ത വൊമിറ്റിങ്ങും ബുദ്ധിമുട്ടും എല്ലാം കാരണം നിൽക്കാൻ പോലും കഴിയാത്ത അവസ്ഥയിൽ പൊക്കിയെടുത്തുകൊണ്ടാണ് ഹോസ്പിറ്റലിലേക്ക് കൊണ്ടുപോകുന്നത്. എന്നാൽ കണ്ടു നിൽക്കുന്നവർ പറയുകയാണ്, ഇനി ജീവിക്കുമോ എന്നറിയത്തില്ല എന്ന് പോലും പറയത്തക്ക രീതിയിൽ അത്രയ്ക്ക് വയ്യാത്തൊരു സാഹചര്യത്തിലേക്ക് ഒക്കെ കടന്നുപോയി. എന്നാൽ ഹോസ്പിറ്റലിൽ എന്നാ നടന്നതൊക്കെ? ഹോസ്പിറ്റലിൽ പോകണേ എനിക്ക് ചേർ കൊണ്ടുവന്ന് എന്നെ എത്തിയിട്ട് പോണാങ്ക. പോയി എന്നെ പാകണമോ എല്ലാം പാത്താങ്ക. പാത്തിന് എന്നെ ഐസിയുവിൽ കൊണ്ടുപോയി 10 ബോട്ടിൽ ഗ്ലൂക്കോസ് ഏത്തണാങ്ക. പിന്നെ ഊസി എപ്പി പോകണോ പോട്ടിട്ട് പോട ഇടമില്ലെന്ന് വയറ്റിൽ കൂടെ ഊസിയെല്ലാം പോട്ടാങ്ക. അപ്പോൾ ഡാക്ടർ മറന്നാലും ചെന്നാൽ എന്തിച്ച് നടന്നിരുങ്ങമ്മ അപ്പിന്നാങ്ക. இப்போ எனக்கு எந்திக்க முடியாதுன்னு ஒன்று டாக்டர் பிடிச்சி என்னை இறக்கி விட்டுட்டு இறக்கி விட்டோடனே எனக்கு நிற்க முடியல. அப்போ அந்த டாக்டர் மறுபடியும் சிஸ்டரை கூப்பிட்டு சேர் எடுத்து போடுங்க அப்படின்னு அவரை என்னை கட்டில் தூக்கி கூப்பிட்டு போயிடுச்சு. மறுநாள் நான் வரும்போது நீ நடக்கணும் நான். அப்போ நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த தைரியத்தில் மறுநாள் எனக்கு அப்பவுமே ஏதோ ஒன்று செஞ்சிச்சு. காலையில் எந்திரிச்சு நடந்துடலாம்ட்டு நானே டாக்டர் வந்தோடனே எந்திரிச்சேன். எந்திரிச்சு நின்று பார்த்தேன். இறங்கி டாக்டர் இறங்க வேண்டாம்னா நான் இறங்கி நின்னேன். ஆனால் எனக்கு நிற்க முடியல, டாக்டரே பிடிச்சாரு. நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நான் இறங்கினேன். அப்போ ஆண்டவரை நான் நினச்சேன், எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உறுதி எனக்கே இல்லை. அப்படியெல்லாம் இருந்தேன்.
ഒക്കെ പറയുന്നത് അടുത്ത ദിവസം ഹോസ്പിറ്റലിൽ ഇരിക്കുമ്പോഴും ഒന്ന് ഇറങ്ങി നിൽക്കുവാൻ പോലും കഴിയാത്ത വിധത്തിൽ ശരീരത്തിനകത്ത് ബലഹീനതയാണ്. ഡോക്ടർ ഒന്ന് പിടിച്ചിറക്കാൻ നോക്കി, പക്ഷെ അപ്പോൾ പോലും നിൽക്കാൻ കഴിയാത്തതുപോലെ തളർച്ചയും ക്ഷീണവും ഒക്കെ ആയിരുന്നു. എന്നാൽ അടുത്ത ദിവസങ്ങളിൽ ഞങ്ങളെ ചിന്തിച്ചാൽ അവിടെ നിന്ന് പ്രാർത്ഥിക്കുവാനായിട്ട് കർത്താവ് സഹായിച്ചു. എന്നാൽ പ്രാർത്ഥിച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ എന്തോ ഒരു ധൈര്യം ശരീരത്തിനകത്ത് വരുന്നത് പോലെ അക്കേക്ക് ഫീൽ ചെയ്തു. അതൊക്കെ ഉള്ള നടക്കം മുടിഞ്ഞതാ? அதுக்கப்புறம் நான் தைரியத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே நடந்தேன். அந்த கட்டிலும் இந்த கட்டிலும் பிடிச்சு பிடிச்சு நடந்தேன். மறுபடியும் நான் வீட்டுக்கு போகிறோம், நானே டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் சரி போங்க அப்படின்னு எனக்கு 10 நாள் லீவு கொடுத்து பேர் போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு சப்போர்ட்டில் தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னாங்க. அப்போ வீட்டில் வந்து எனக்கு அண்ணன் வந்து கம்பியெல்லாம் கட்டி கொடுத்து, அண்ணன் வேலைக்கு போகுதுனால யாரும் வீட்டில் இல்லை, கம்பியெல்லாம் கட்டி கொடுத்து நடந்தேன். பையா பையா நடந்தால் ஒரு ஏதோ ஒரு சப்போர்ட்டில் பிடிச்சி ஒரு தடவை தான் போக முடியும், மறுபடியும் எனக்கு திருப்பி இங்கிட்டு வர முடியாது. அப்படி சமயத்தில் அண்ணன் என்னை காலையில் கொண்டு போய் தீயை போட்டு சூட்டுக்கு உட்கார வச்சுட்டு அண்ணன் மூணார் எங்கேயும் போயிட்டு யாரும் கூப்பிட்டாங்கன்னு போயிட்டு வரது வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். மறுபடியும் எனக்கு எழுந்து போக முடியாது. அண்ணன் வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு போய் தான் என்னை கட்டில் போய் விடணும். அப்போ ஃபாஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் வந்து என்னை ஜெபிக்க வந்தீங்க. அப்போ எனக்கு வந்து 10 அடிக்கு அங்கிட்டு வார ஆள் யாருன்னு தெரியாது. എന്നാൽ വീട്ടിൽ വന്നിട്ടും നടക്കാൻ കഴിയാത്തൊരു സാഹചര്യത്തിൽ വീടിനകത്തൊന്ന് പിടിച്ച് നടക്കുവാനായിട്ട് കമ്പിയൊക്കെ വെച്ച് ഒരു സപ്പോർട്ടിന് വേണ്ടിയിട്ട്, എന്ന് വെച്ചാൽ ബെഡ്റൂമിൽ നിന്നും ടോയ്ലറ്റിലേക്കോ അല്ലെങ്കിൽ കിച്ചണിലേക്കോ ഒക്കെ പോകുവാൻ കമ്പി കെട്ടി അതിൻ്റെ സഹായത്തോടെയാണ് ഒക്കെ പിടിച്ച് നടന്നുകൊണ്ടിരുന്നതെന്നാണ് പറയുന്നത്. എന്നാൽ അടുത്ത ദിവസം ഞങ്ങൾ അദൃശ്യമായിട്ട് ഒന്നുകൂടെ കണ്ട് പ്രാർത്ഥിക്കാനായിട്ട് ചെല്ലുമ്പോൾ ഞങ്ങൾ കാണുന്ന കാഴ്ച ഇതാണ്. കമ്പിയിൽ പിടിച്ച് മാത്രം നടക്കാൻ കഴിയുന്നൊരവസ്ഥ. അപ്പോൾ എന്നെ നടന്നു തെരിയാതെ ஆனால் வார அந்த கலருக்கு மாத்திரம் தெரியும் எனக்கு. ஆனால் நீங்கள் வந்தபோது கூட நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கலர் கலராக வராங்கன்னு, யார் வராங்கன்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் வந்தும் கூட உங்களை நான் தெரியல. ஆனால் நீங்கள் வந்து பேச்சு கொடுத்த உங்கள் குரலை பார்த்து தான் நான் ஓ இது பாஸ்டர் வந்திருக்காரான்னு நான் கேட்டேன். നോക്കണം പ്രീതി മക്കളെ, ആ സമയത്ത് ഇത്രയധികം ശാരീരിക ബുദ്ധിമുട്ടാണ്. അക്കയ്ക്ക് ദൂരത്തു നിന്ന് വരുമ്പോൾ ആരാണെന്ന് ആളുകളെ ഐഡൻറ്റിഫൈ പോലും ചെയ്യാൻ കഴിയാത്തത്ര ബുദ്ധിമുട്ട്. കളറുകൾ മാത്രം തിരിച്ചറിയാൻ കഴിയും. ഞങ്ങൾ അടുത്ത് ചെല്ലുമ്പോൾ പോലും ഞങ്ങൾ ആരാണെന്ന് മനസ്സിലാകുന്നില്ല. അതുമാത്രമല്ല, ശബ്ദം കൊണ്ടാണ് പാസ്റ്റാണ് വന്നിരിക്കുന്നതെന്ന് ഐഡൻറ്റിഫൈ ചെയ്യാൻ കഴിയത്തുള്ളൂ. അത്രയും ഒരു ഏറ്റവും മോശമായൊരു സാഹചര്യത്തിലാണ് ഞങ്ങൾ അക്കയെ കാണുന്നത് ആ സമയത്ത്. അപ്പോൾ ജീവിച്ചീങ്ക இப்போ மறுநாள் நான் சொன்னேன், எனக்கு இப்போ நல்லா இருக்குது, நான் எந்திரிச்சு நானாக நடந்துருவேன் அப்படின்னு. அப்போ அண்ணன் சொன்னார், சரி முடிஞ்சால் நீ நடந்து வர அப்படின்னு. இப்போ பையா பையா எனக்கு நான் நீங்கள் வந்து ஜெயிச்சு போன பிறகே நான் பையன் சிவரை பிடிச்சி நான் நடக்க தொடங்கினேன். தொடங்கிட்டு அப்போ என்னைய சொன்னாங்க 5 மாதம் ஆகும் சர்ச்சைக்கு வர அப்படின்னு. எனக்கு ஒரு ஆர்வம், நான் போகணும் சர்ச்சைக்கு, நீ எப்படி தூக்கினாலும் போங்க அப்படிங்கிற நிலமையில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு வந்து ஜெபிக்கிறவங்க உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை வந்து பார்க்க வந்த மக்களும் இது கேட்டு கேட்டு வந்தாங்க, எல்லாரும் எப்படி இருக்காங்க வந்து பார்த்துட்டு போனவங்கலாம் இது நம்ப முடியாது அப்படின்னு எஸ்டேட் ஆளுகளும் சொல்லியாச்சு. சர்ச்சிலேருந்து என்னை தெரிஞ்சவங்க வந்து பார்த்தாங்க, அண்ணன் வந்து யார்ட்டையுமே சுகம் இல்லை அப்படின்னு சொல்லலை, பாதிபத்துக்கு தெரியாது, எனக்காக எல்லாரும் ஜெபிச்சாங்க. அது ஆண்டவர் சத்தத்தை கேட்டார், எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. ஆனால் 2 மாசமாக அண்ணன் தான் எனக்கு தலை கூட வாரி விடணும், எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணன் தான் 2 நேரம் சமையலை கொடுப்பாரு, 1 நேரம் வந்து அண்ணனோட தங்கச்சி மகன் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து, அப்படித்தான் நான் இருந்தேன். வீட்டில் ஆளே இல்லாமல் ஆண்டவரோடு தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படி நெருங்கினேன் நான் கொஞ்ச நாள் இருக்கு. இப்போ வேற நான் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கிக்கிட்டே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் பரிபூர்ணமான ஒரு சுகத்துக்குள்ள ஆண்டவர்களை கொண்டு வந்து ஆண்டவர் என்னை நல்ல ஒரு நடமாட்டம். 2 மாதம் கழிஞ்ச உடனே நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன். 5 மாதம் ஆனாலும் வர முடியாது அப்படிங்கிற ஒன்று இருந்தேன். ஆனால் உங்கள் ஜெபத்தில் இனி ஆண்டவர் வந்து சர்ச்சைக்கு வந்து ஸ்டெப் ஏறி யாரும் என்னை பிடிக்க வேண்டாம்னு 2 மாசத்துல என்ன மேலே வந்து எப்படியோ தெய்வமக்களே அங்க பிரார்த்திச்சு வந்த சேஷம் ஜீவிதத்தில் மாற்றங்களும் சரீரத்தில் மாற்றங்கள் சம்பவிக்கானாய்ட் ஆரம்பிச்சு. அது பிறந்த 5 மாசத்தின் சேஷமே இனி வீண்டும் எந்தெங்கிலும் ஜோலி செய்யுவானோ அல்ல நடந்த ஸ்டெப் கேறுவானோக்கே உள்ள சாதிக்கத்துள்ள ஒன்று பண்ணெடுத்து 2 மாசத்தினுள்ளில் தான் ஒரு பரிபூர்ணமான சௌக்கியத்திலேக்கு வருவான், தன்னத்தான் நடந்த ஆருடையும் சகாயம் இல்லாது சர்ச்சிலேக்கு வருவானோக்கே கர்த்தாவ் சஹாயிச்சு ஒரு பரிபூர்ண சௌக்கியம். இப்போ நீங்க உங்களுக்கு சரீரத்தில் பரிபூர்ணமான சரீரம் நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருக்காரு, எனக்கு நடக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு, ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு தைரியம் நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு வேலை செய்யறதுக்குலாம் நல்ல தைரியம் இருக்குது. வெயிட்டெல்லாம் எனக்கு முதல் தூக்க முடியாது, குனிய முடியாது, கையும் மேலே தூக்க முடியாது. சர்ச்சிட்ட வந்து பாஸ்டர் ப்ரேயர் பண்ணும்போது கை தூக்கும்போது கை தூக்கினேன், நல்லா கை தூக்கிட்டேன். இப்போ எனக்கு அதெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பரிபூர்ண ஆரோக்கியவதியாய்ட்டு அக்கே கர்த்தாவ் சௌக்கியமாக்கி. ഈ യേശു നിങ്ങളുടെ ജീവിതത്തിലകത്തും നിങ്ങളുടെ ഏത് ബലഹീനതയും നിങ്ങളെയും സൗഖ്യമാക്കും. നിങ്ങളുടെ ജീവിതത്തിലും അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും ചെയ്യുവാൻ ഈ യേശു ശക്തനാണ്. സാക്ഷ്യത്തെ കേൾക്കുന്ന ഒവ്വൊരു നബർക്കിട്ട് നിങ്ങൾ എന്നെ ചൊല്ല വരുമ്പറീങ്ക
நான் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரை தெரியாதவங்க எல்லாரும் இன்னும் தெரிஞ்சுக்கிறணும். நான் அவ்வளோ ஒரு சுகத்தில் நான் ஆயிட்டேன், எனக்கு நல்ல ஒரு பலத்தில் என்னை ஆரோக்கியமாக வச்சுருக்காரு ஆண்டவர். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுதேன். அதே போல் இருக்கிற தெரியாத மக்கள்லாம் இன்னும் தெரியட்டும். நான் என்ன மாதிரியே எல்லா மக்களும் தெரிஞ்சு இவங்களை சுகமாக்குனது போல் எங்களையும் சுகமில்லாதவரும் சுகமாக்குவார் என்று தெரிஞ்சு வரணும். ஆமாம் அக்கா பறந்ததுதான். இதுபோல யேசுவினை அறியாத்த ஒத்திரி பேர், யேசு சௌக்கியதாயகனான, யேசுவினை விடுவிக்கான் கழியும் എന്നറിയാത്ത ഒത്തിരി ജനങ്ങൾ ഇവർ നിശ്ചയമായും യേശുക്രിസ്തുവിനെ അറിയണം, യേശുക്രിസ്തുവിന്റെ വിടുതൽ അവരുടെ ജീവിതത്തിലും അനുഭവിക്കണമെന്ന്. പ്രിയ ദൈവമക്കളെ, നിങ്ങൾ എത്ര പേർ ഈ യേശുക്രിസ്തുവിന് നിങ്ങളുടെ ജീവിതത്തിലും അത്ഭുതം ചെയ്യാൻ കഴിയുമെന്ന് വിശ്വസിക്കുന്നു? ഈ സാക്ഷ്യത്തിലൂടെ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ യേശു അത്ഭുതം ചെയ്യുവാൻ നിങ്ങൾ ഇത്ര മാത്രം ചെയ്താൽ മതി. യേശുക്രിസ്തു വിശ്വസിക്കുക, നിശ്ചയമായും നിങ്ങൾ മറ്റൊരു സാക്ഷിയായിട്ട് മാറും. ഗോഡ് ബ്ലെസ് യു. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால் போஸ்ட் ஆபீஸ் எதிரி மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் காலை 7:30 மணி அளவிலும், எல்லா வெள்ளிக்கிழமைகளும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிறிஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்று எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. Sister Ginu Tony, இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.